வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளைய தளபதி விஜய் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ரசிகர் செய்த மகத்தான சேவை. தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசியலுக்கு வர வேண்டும் ரசிகர்களின் அன்பான வேண்டுகோள். எங்க தளபதி அரசியலுக்கு வரலனாலும் அவர் மக்களுக்கு செய்யதான் போறாரு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நாங்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அனிதா பிரச்சனை, அப்புறம் தூத்துக்குடினா எங்க நேரில் போய் எதுவுமே இது பண்ணுவார். அது வந்து சினிமா துறையினால எங்களுக்கு அதையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு மக்களுக்கு முதல் எதுனாலும் செய்யுங்க. எங்களுக்கு நின்று வழி நடத்துவாரா தவிர அவர் வந்து முன்னிலையாக நினைக்கணும். அவர் ஆசைப்பட்டதும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது. எங்களுக்கு எந்த நல்ல விஷயங்களை தான் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டாரே வாரங்கள்ட்டு வரல அப்படி, அது அவங்களோட பிரச்சனை. இது வந்து தளபதி வரட்டும், வந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோ மக்கள் ஒரு ஆமாம், எங்களோட பாசத்தை நான் பாசத்தை ஏன்னா ஆவலோட இருக்கும். எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வருமா? நெல்லை ரசிகர்களின் அதிரடி பேட்டி இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர்களின் 47வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லையில் பேட்டை மேற்கு நகர தலைமை மாணவரணி மற்றும் சுத்தமல்லி பாச தளபதி மாணவரணி தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இயற்கையை பாதுகாக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வகையிலும் இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் சார்பில் மரக்கன்றுகள் நடும் மகத்தான சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முகக்கவசங்கள் மற்றும் கவசுர குடிநீரும் வழங்கி இளைய தளபதி விஜய் அவர்களின் பிறந்த தினத்தை வெகு சிறப்பாக நெல்லையில் கொண்டாடினர். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் திருமதி சிவகலை அவர்கள் கலந்து கொண்டு கவசுர குடிநீர் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சஜி, நெல்லை மாவட்ட மாணவரணி தலைவர் ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் மரக்கன்றுகளையும் வழங்கினர்.
இதனைத் தொடர்ந்து இயற்கையை பாதுகாக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வகையில் இளைய தளபதி விஜய் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லையில் உள்ள விஜய் ரசிகர்கள் மரக்கன்றுகளை நடும் மகத்தான சேவையில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் சொரிமுத்து ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாக்கும் சேவையை துவங்கி வைத்தார். இளைய தளபதி விஜய் ரசிகர்களின் இந்த மகத்தான சேவை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் துரையப்பா, விக்னேஷ், கனி, ராஜா, விஜய் மாரி, கந்தசாமி, கபீர், இசகி மனோஜ், ஷேக் மற்றும் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டு இளைய தளபதி விஜய் அவர்களின் 47வது பிறந்த தினத்தை வெகுவாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் வர வேண்டும் எனவும் நெல்லை ரசிகர்கள் அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அந்த பேட்டியையும் பார்க்கலாம். எங்கள் தளபதி விஜய் அவர்களின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பேட்டை, சுத்தமல்லி மூணு ஏரியாவில் வந்து மரக்கன்று, அப்புறம் காவல் உதவி அவங்களுக்குலாம் வந்து தண்ணி பாட்டில், மாஸ்க்கு, அப்புறம் கொரோனா டயத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு அரிசி, மளிகை ஜாமான் கொடுத்து வழங்கிட்டுருக்கோம். மறைந்த முன்னாள் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களின் அவர் சொல்ல என்ன சொன்னால் மரக்கன்று நடுங்க அப்படின்னு சொன்னார். அதை வந்து எங்கள் தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு நாங்கள் இது சமர்ப்பிக்கிறோம். அதுபோக தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு 365 மக்கள் இயக்க சேவையில் எங்கள் மாநில தலைவர் பொதுச் செயலர் ஆனந்தன் அவங்க ஆலோசனைப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நடைமுறையில் கண்டினியூவாக ஆகிட்டு இருக்கோம். எங்கள் தளபதி அரசியலுக்கு வரலனாலும் அவர் மக்களுக்கு செய்தான் போகிறார். வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நாங்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கள் தளபதி என்னென்னா மித்தவங்க மாதிரி எப்படின்னு தெரியல, ஆனால் எல்லா படங்கள்லையுமே மக்களுக்கு தேவையான ஒரு சமூக பிரச்சனையோ, அப்புறம் அனிதா பிரச்சனை, அப்புறம் தூத்துக்குடினா எங்கள் நேரில் போய் எதுவுமே இது பண்ணுவார். அது வந்து சினிமா துறையினில் எங்களுக்கும் அதே தான் கற்றுக் கொடுத்துட்டு மக்களுக்கு முதல் எதுனாலும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன அவர் தளபதி வந்து அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரஜினியும் அப்படி தான் அரசியலுக்கு வரேன் வரேன் வராமல் போயிட்டு இல்லை, எங்கள் தளபதி இன்னும் சொல்லலை, அவர் சொல்லுதாரு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள், ஒரு நடிகரோட பிறந்தநாளை வந்து இந்த அளவுக்கு யாரும் கொண்டாட மாட்டாங்க. நேற்று சன் பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு 12 மணிக்கு ஒரு ஃபஸ்ட் லுக் கொடுத்தாங்க, செகண்ட் லுக் கொடுத்தாங்க, இது யாருக்கும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு அந்த சொல்லுங்களா, யார் வரணும், வர யார், இது நாங்கள் எதிர்பார்க்கணும், நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறந்தநாள் ஏழை மக்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமே நாங்கள் பண்ணுறோம். இருக்கிறவங்க கூட சுற்றுறவங்கள தளபதி சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து பசங்களுக்கு மக்களே சேவை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி ஒரு படம் தயாரிச்சிருக்கோம், அறிவிப்பு கொடுக்க மாட்டேங்கிறது. இல்லை, நான் நீங்கள் கிளைமேஸில் கூட பார்த்துருக்கலாமே, உங்களில் ஒருவராக தான் இருப்பேன் பார்த்துருக்கேன். முதல்வர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு நல்லா படித்த ஒரு கலெக்டர் சார் தான் அவர் கொடுப்பார். அப்போவே அவர் புரிஞ்சிடணாமா, எங்களுக்கு நின்று வழி நடத்துவார. தவிர அவர் வந்து முன்னிலையாக நினைக்கணும், அவர் ஆசைப்பட்டதும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது. எங்களுக்கு எந்த நல்ல விஷயங்களை தான் அவர் இன்னும் வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அரசியல் அறிவிப்பு வெளியிடணும்னு இல்லை, அப்படிலாம் எங்களுக்கு அந்த கோரிக்கையில் அண்ணன் நீடோடி வாழணும், மக்களுக்கு இன்னும் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும், வந்தால் நல்லா இருக்கணும் அவ்வளோதானே. ஆனால் மித்த நடிகரும் வாரம் வரணும் இன்னும் வரைக்கும் அவர் அறிவிப்பும் கொடுக்கல, எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. தளபதி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாவட்ட ரசிகர் சார்லும் நீங்கள் அவருக்கு என்ன கோரிக்கை? அது விரைவில் நான் அவரோட தான் இருக்கோம். ஏன்னா கோரிக்கைங்கிறது யாருக்குமே வைக்க முடியாது. வாரம் சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரே வாரம் சொல்லிட்டு வரல, அப்படி அது அவங்களோட பிரச்சனை. இது வந்து தளபதி வரட்டும், வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோ மக்கள். ஆமாம், எங்களோட பாசத்தை நாங்கள் பாசத்தை ஏன்னா அவளோட இருக்கும். தளபதி விஜய்! தளபதி விஜய்!